curriculum vitae or resume writing. Another name for the resume writing is resume. We have to pronounce resume. So now we are going to see curriculum vitae. What we have to see now? Curriculum vitae. Okay. In previous standard, 10th standard, 9th, you will learn advertisement writing. எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துப்போம். அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான பிக்சர்ஸ் கொடுத்துப்போம், ஆஃபர், டிஸ்கவுண்ட் அதெல்லாம் வந்து நம்ம அட்ராக்டிவா இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் தான் ரைட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணுவோம். இதுவும் ஒரு வகையான அட்வர்டைஸ்மெண்ட் தான். பட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பர்சன்ஸ் வேணும், வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற ஒரு விளம்பரம் கொடுத்துருவாங்க. இந்த க்வெஸ்டினுக்கு நாம எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்றது வந்து எப்படி பண்ணலாம்னா, ரெண்டு வழியா நம்மளுடைய எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அண்ட் க்வெஸ்சன் வில் பி கிவன், ப்ரிப்பேர் அண்ட் பயோ டேட்டா அப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த க்வெஸ்சனை படிச்சுட்டு நீங்க உங்க பயோ டேட்டாவை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கொடுத்துருவாங்கன்னா, இந்த ஃபார்மேட்ல மட்டும் நீ ரைட் பண்ணா போதும். Prepare and advertisement, prepare and advertisement with a respond கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அது வந்து நீ லெட்டர் எழுதணும். இந்த க்வெஸ்டின்லயே இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இங்கிலீஷ் டீச்சர் தேவைன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க, இதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்ற வேர்ட் நீ பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல எழுதணும். ஃப்ரம் டு போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டு ரெஸ்பெக்டட் மேடம் சார் போட்டுட்டு, நான் இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன், இப்ப எனக்கு வந்து இந்த விளம்பரம் வந்து நான் பேப்பர்ல பார்த்தேன், அதனால எனக்கு வந்து வாய்ப்பு தாங்க, நான் நல்லபடியா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு 4 or 5 லைன்ஸ்ல லெட்டர் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பயோடேட்டாவை ஃபில் பண்ணணும். சோ ரெண்டு டைப் ஆஃப் க்வெஸ்டின் கொடுப்பாங்க. ஒண்ணு வந்து ரெஸ்பாண்ட்ன்ற வேர்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் போட்டு லெட்டர் எழுதி அதுக்கப்புறம் உன்னோட பயோடேட்டா ஃபில் பண்ணணும். நார்மலா இந்த பயோடேட்டா ஃபில் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ரெஸ்பாண்ட் கொடுத்தாங்கன்னா நீ லெட்டர் எழுதி எழுதணும். ஓகே, சோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, a reputed and well established higher secondary school in Cheyyar requires an experienced English teacher with at least 5 years of experience. அதாவது reputed and well established அப்படின்னா ரொம்ப நல்ல பெயர் போன புகழ் பெற்ற ஒரு ஸ்கூல் வந்து செய்யாத இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை வித்இன் 7 days. எத்தனை நாள்ல நம்ம அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 days நாம அவங்களுக்கான அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, டூ The correspondent ABC Frederick High Secondary School Annanagar Cheyyar. So avangalude code number kuduthirukanga 604407 indra indha pin code address ku nam enna pannanumna nammude application form send panni vekkinom. Ipa curriculum vitae la first nam enna nalla write pannom appdi pathina nammude name. நாம இப்ப பப்ளிக் எக்ஸாம் ரைட் பண்றதுனால நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா எக்ஸ்எம்எல் வேர்ட் மட்டும் நம்ம போடணும். தென் ஏஜ் பிளஸ் இதோட நீங்க வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா, ஏஜோட சேர்த்து என்னவும் போட்டுக்கலாம், டேட் ஆஃப் பர்த்தும் போட்டுக்கலாம். தென் ஃபாதர்ஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் அப்படின்னு போட்டு நேம் எழுதாதீங்க, ரிசல்ட் ரிசல்ட் அப்படின்றத மட்டும் போட்டுக்கணும். Then date of birth தனியாவும் எழுதிக்கலாம், no problem. Then gender, இப்ப நீங்க வந்து மேலா இருந்தீங்கன்னா you can write here this is I am male மட்டும் நீங்க எடுத்து போடுங்க. இப்ப நீங்க வந்து female ஆ இருந்தீங்கன்னா you can write here you are a female. Then postal address, full address நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய address எல்லாம் கொடுக்க தேவையில்லை, just you can mention YY something. Then email ID also don't write your own email ID, you just like Right.
then you have to mention your education qualification. என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. Name of the course: BA English Literature, MA English Literature and BA. So these three courses you have, these three courses you have completed. Which college or which university? BA English, studied in TSR College of Arts and Science, Tiruchi. MA English, studied in same TSR College of Arts and Science in Tiruchi. BA, TMT College of Education, Kovai. So what year you have passed these courses? In the courses, in the year la padichinga? BA completed in 2003, MA completed in 2005, BA completed in 2007. Then what percentage of marks did you get during these courses? BA I got 80.2, MA I got 85.7, BA I got 81.2. Likewise, you have to mention all these your education qualification. Then you can write your experience. If a fresh candidate is in the name, you can email as in the material. So, no need to write the fresh column. Sorry, you no need to write the experience column. Right.
அப்படின்னாவே என்ன பண்ணணும்னா அது என்ன வேலைக்கு கேக்குறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் படிச்சு பார்க்கணும். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்கிறது பார்க்கணும். நம்மளுடைய அட்ரஸும் வந்து கரெக்டா அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். நமக்கு எந்த இடத்துக்கு போகணுன்ற அட்ரஸ் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்றதையும் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ரெசியூம் ரைட்டிங்கை ரைட் பண்ணணும். ஸோ ரெசியூம் ரைட்டிங்னாவே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி எழுதுறது தான். இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் 5 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ ரெசியூம் இஸ் ஓவரால் டீட்டெயில் ஐ அம் டெல்லிங் ஒன்ஸ் அகேன். நேம் யூ ஹாவ் டு மென்ஷன், ஏஜ், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் யுவர் ஜெண்டர், யுவர் அட்ரஸ், இமெயில் ஐடி, வாட் ஆர் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் அண்ட் what experience you have, then what is your salary expected, what languages you know and reference. இதோட அது